சங்க வேலைகள் யார் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த பொறுப்புகள்ல வருவாங்க. சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அப்ப சங்கத்துல பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் என்ற ஒரு புரிதல் இருக்குது, அதனால பதவி கிடையாது. ஆனாலும் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. அதே போல வாரிசு அடிப்படையில சங்கத்துல எல்லாம் வந்து பொறுப்பு கிடையாது, சங்கத்துல ஜாதியை வெற்றுமை கிடையாது. அதிகமான பேருக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது. RSS எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குது, சாதாரண விஷயம். எங்க எல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குமோ அந்த ஏற்றத்தாழ்வு சங்கத்துல கிடையாது. பணத்தால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சங்கத்துல கிடையாது. யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷங்கள்ல ஒரே ஒரு கோஷம் பாரத் மாதா கி ஜெய், அவ்வளவுதான். அதே போல தனி நபர் துதி பாடுறது கிடையாது RSSல. நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க ஜி, அப்படி கைத்தட்டுறதுலாம் கிடையாது. தனி நபர் துதியெல்லாம் RSS கிடையாதுல இந்த சமூகம் ஊழலற்ற சமூகமாக வரும் நினைக்கிறீங்க, இந்த சமூகம் ஒரு ஒருங்கிணைந்த முன்னேற்றம் உள்ள சமூகமா வரும் நினைக்கிறீங்கன்னா தினசரி ஒரு மணி நேரம் கொடுங்க, RSS இணைந்து தினசரி பயிற்சி பெறுங்க. நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, கோவிலுக்கு போறத சந்தோஷமா நினைக்கிறோமா, வாரத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போறோமா, குலதெய்வ கோவிலுக்கு போறோமா, குடும்பத்துல ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுறோமா? இப்படி சின்ன சின்ன விஷயங்களை குடும்பத்துக்குள்ளார பழக்கிறது, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது. அதிகமான இந்த வார்த்தையை பேசினா அதிகமான குடும்பங்கள்ல ஒரு சண்டை வந்துருது. பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுன்னா அந்த குழந்தைகளுக்கு புரியல, ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தம்பதிகளுக்கு பெரியவர்களை மதிப்பதுன்னா அர்த்தம் என்னன்னு புரியல. அப்ப இந்துத்துவ சூழல் இருக்கக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்குவது. தாய்மொழி பேசுறத ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருந்த காலம் போய் ஆங்கிலம் பேசுறது மட்டும் பெருமையா நினைக்கிறோம். நான் ஆங்கிலம் பேசக்கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்லல, நம்ம நாட்டில இருக்க அத்தனை மொழிகளுமே படிக்கணும். பாரத தேசத்தினுடைய அத்தனை மொழிகளுமே நமக்கு தாய்மொழிகள். ஆனா எல்லார் மனசுல இருக்கிறது ஆங்கிலத்தை தான் பெருசா புடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சுதேசி சிந்தனை எங்க இருக்குது, நம்மளுடைய சொந்த அப்படிங்கறது எங்க இருக்குது? இந்த பழக்கத்தை நம்ம வீடுகள் ஏற்படுத்துறது. சமுதாய நல்லிணக்கம், ஜாதிய வேற்றுமை பார்க்காம இருக்க முடியுமா? பல பேர் பாக்குறது இல்ல. சமூகத்துல உள்ள எல்லாரையும் இந்த மாதிரி ஆக்க முடியுமா? நம்ம பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நண்பர்கள்ட்ட, அக்கம் பக்கத்து வீடுகள்கிட்ட, ரொம்ப குறிப்பா துப்புரவு தொழிலாளர்கள்ட்ட இப்படி எல்லாம் ஜாதிய வேற்றுமை பார்க்காம பழக முடியுமா நம்மளால? அப்படி பழக ஆரம்பிக்கிறோம்னா சமுதாய நல்லிணக்கத்திற்கான ஒரு படியை நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம் அர்த்தம். நமக்கு ஒவ்வொரு வருடமும் பதசஞ்சலன அணிவகுப்பு நடத்துவதற்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கடந்த வருடமும் இந்த வருடமும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் அதை நீக்கி இருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம், என்னை விட ரொம்ப பெரிய நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள்லாம் கீழே உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் அளவுக்கு ஒரு பெரிய அளவில் நான் பேச போகிறது இல்லை, அப்படி பேசக்கூடிய ஆளும் நான் இல்லை. எனக்கு பேசுறதுக்கான ஒரு பயிற்சி, நீங்கள் கேட்கறதுக்கான ஒரு பயிற்சி. சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரவண சம்ஸ்கார்னு சொல்லுவாங்க, கேட்கக்கூடிய பயிற்சி. இந்த இருக்கக்கூடிய ஒரு 20 நிமிஷங்கிறது உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்க போகுது. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம், பல பேர் படிச்சிருக்கிறோம், சங்க காரியக்கர்த்தருக்கு பல பேர் எல்லாம் பல இடங்கள்ல பேசியிருக்கிறோம். 1925 செப்டம்பர் 27 நாக்பூர்ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு எப்படி பல அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி, ஒரு பேரணி நடத்தி, ஒரு பெரிய விளம்பரம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இல்ல. 1925 செப்டம்பர் 27 நாக்பூர்ல ஒரு வீட்டு மாடியில ஒரு 10-12 ரூம்ல 17 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த வீதியில இருக்கிறவங்களுக்கே யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. 39 உலக நாடுகள்ல இந்து சேவா சங்கம், சேவா இன்டர்நேஷனல் பேர்ல அமைப்பு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். பாரத தேசத்துல 36 விவித அமைப்புகள்ல ராஷ்டிரிய சுயம் சேவ சங்கத்தினுடைய சித்தாந்தத்தை எடுத்து சங்கத்தினுடைய விவித இயக்க பொறுப்பாளர்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதே காலகட்டத்தில் பாரத தேசத்தில் தோன்றிய அமைப்புகள் இன்னைக்கு பெரிய லெவலில் தேஞ்சும் போயிட்டாங்க, பலர் இதில் உடஞ்சும் போயிட்டாங்க. ஆனால் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கம் தேயவில்லை, மாறாக வளர்ந்திருக்கிறது, உடையவில்லை, மாறாக பல்வேறு ரீதியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பல பேருக்கும் கேள்வி இதுதான், எப்படி இவங்களால முடிஞ்சிருக்குது? 99 வருஷம் ஆச்சு, 100வது வருஷம் வந்துட்டாங்க. ஒரு அமைப்பு 100 வருஷம் கடந்து வர்றதே பெரிய சாதனை. ஆனா அதை விட பெரிய விஷயம், உலக அளவுல மிகப்பெரிய, பல பேர் பேசுறது ஆதிக்க சக்தியா வந்துட்டாங்க, உலக அளவுல மிகப்பெரிய இந்துத்துவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. எப்படி இந்த அளவுக்கு வர முடிஞ்சது? ஒரு சின்ன ஒரு இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி. மகாத்மா காந்தி 1948 சுதந்திரத்துக்கு பிறகு 1948 ஜனவரி 15 அவர் நடத்தின ஹரிஜன் பத்திரிகையில
ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு ஒரு பிரபலமாக்குன ஒருத்தர் யார் சொன்னா, இந்தியாவோட பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா, முதன் முதல்ல நம்ம நாட்டில் மீடியாவுக்காக ஒரு பிரஸ் கிளப் ஒருத்தர் ஆரம்பிச்சார், துர்கா தாஸ்னு பேரு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையினுடைய அந்த கால ஆசிரியர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இந்தியா கர்சன் டு நெஹ்ரு, ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் கர்சன் டு நெஹ்ரு அண்ட் ஆஃப்டர். அதாவது இந்தியா கர்சன் முதல் நெஹ்ரு வரை மற்றும் அதற்கு பிறகு, அப்படி ஒரு புத்தகம். அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு சொன்னா, மகாத்மா காந்தி சுதந்திர பாரதத்தினுடைய ஆரம்ப காலகட்ட சமயத்துல மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருந்தார். என்ன வேதனையில் இருந்தார்? பாரதம் சுதந்திரம் அடைந்த பொழுது மத வன்முறையினால பல கலவரங்கள் ஏற்பட்டு மத வன்முறை நிகழ்த்தினா அதுக்கு வெற்றி கிடைக்குங்கிற ஒரு விதமான காட்சியை படித்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த கவலையில இருந்தார். இதை விட பெரிய இன்னொரு கவலை, சுதந்திரம் அடைந்த உடனடியாக அரசியல் இருந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தவங்க காங்கிரஸ் பொறுப்புல இருக்கிற எல்லாருமே, அத்தனை பகுதியில் காங்கிரஸ் ஆட்சியில். அவர் சொல்றது, ஒரு தொழில் துவங்கணும்னு சொன்னா அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு லஞ்சம் வாங்குறது, நீதிமன்றங்கள்ல ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு தலையிட்டு இதை தான் பண்ணணும்னு வலியுறுத்துறது, தனக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல ப்ரமோஷன் கொடுக்க வைக்கிறது, டிரான்ஸ்பர் பண்ண வைக்கிறது, இப்படி ஊழல் கருப்பு பண பதுக்குதல் இப்படிப்பட்ட வேலைகளை ரொம்ப குறுகிய காலத்திலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி அவர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேதனையில அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு சொன்னா, இந்த நாடு நீண்ட காலம் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டுமானால் மிகப்பெரிய அளவில் மக்கள் சக்தி ஒருங்கிணைய வேண்டும், தேசபக்தி உள்ள மக்கள் சக்தி ஒருங்கிணைய வேண்டும், அதற்கு காங்கிரஸ் தேவையில்லை, காங்கிரஸை கலைச்சி விட்டு லோக சேவக சங்கம் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், லோக சேவக சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தகுதிகள், என்ன குறிப்புகள் கடைபிடிக்கணும், சட்டத்திட்டங்கள் என்ன, அப்படி அவர் வரையறை எழுதுறாரு. அந்த வரையறையை வெளியிட்டது 1948 ஜனவரி 15 ஹரிஜன் பத்திரிகையில. இன்னைக்கு எல்லாமே நமக்கு கூகுள்ல கிடைக்கும், நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் எல்லாம் சரியா தப்பா நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும். 1948 ஜனவரி 15 ஹரிஜன் பத்திரிகையும் போடுங்க, இதெல்லாம் வந்துடும். லோக சேவக் சங்கம் கான்ஸ்டியூன்சியும் போடுங்க, அதுல போட்டிருக்க அவர் என்னெல்லாம் தீர்மானங்களை கொண்டு வந்தாங்கன்னு இதெல்லாம் வந்துடும். அப்ப மகாத்மா காந்தி என்ன நினைச்சார், இந்த தேசத்திற்கு தேசப்பற்றுள்ள ஒரு மிகப்பெரிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் நினைச்சாரு. அவருக்கு எப்ப தோணுச்சுன்னா 1947 சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நாட்டில் கண்ட அவலமான காட்சிகளை பார்த்து. பரம்பூஜனை டாக்டர் கேசவ பிள்ளைராம் எட்கவார் இங்க இருக்கிற படத்துல தொப்பி வச்சிருக்கிறவர், 1925 முன்னாடியே நம்ம நாட்டுல உறுதியா எப்படி ஒரு நிலை வரும் அப்படி கணிச்சு ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தை ஆரம்பிச்சார். ராஷ்டிரிய காந்திஜி லோக சேவக் சங்கம் ஆரம்பிச்சதனுடைய முதல் கான்ஸ்டிடுவன்சி, அதுல 10 இருக்குது, ஒன்னு மட்டும் சொல்றேன். இந்த LSS லோக சேவக் சங்கம், LSS ல இருக்கிறவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஜாதிய வேற்றுமை பார்க்க கூடாது அப்படிதான் முதல்ல ஆரம்பிக்கிறார். 1939 சங்கத்துடைய முகாமை பாக்கிறதுக்காக மகாத்மா காந்தி வர்றார், வார்தா அப்படிங்கிற இடம் நாக்பூருக்கு பக்கத்துல, அந்த இடத்துல காந்திஜி முகாம் பார்க்க வர்றார். சங்கம் ஆரம்பிச்சது 1935 நடந்த கேம்புக்கு 14 பிறகு பார்க்க வர்றார். நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறாங்க, விளையாடுறாங்க, மற்ற பயிற்சிகள் பண்றாங்க. விளையாடும் போது எல்லாரும் கட்டி பிடிச்சி உருண்டு பரண்டு விளையாடுறாங்க. மகாத்மா காந்தி ஒரு கொஞ்சம் அப்படியே கூர்ந்து பாக்குறாரு, ஒரு 10 முன்னாடி வந்து பாக்குறாரு. அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, எல்லா தரப்பட்டவங்களும் விளையாடுற மாதிரி தெரியுதே, நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பாளர்கள் அவங்கள்ட்ட பேசணும், கூப்பிடாரு அவங்க எல்லாம் வராங்க, நீங்களா யார் அப்படி கேக்குறாங்க. நாங்களும் RSS, அது ஓகே, நீங்க இந்த இயக்கத்துல இருக்கிறீங்க, நீங்களா யார், நாங்களா சுயம் சேவர், சரி நீங்களா யாரு, மறுபடியும் கேட்கிற அந்த யார் அப்படின்றதுக்கான அர்த்தம் மகாத்மா காந்தி மனசுக்குள்ள ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். சங்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்டு நான் இவங்களோட சமுதாயத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன், சமுதாய வேற்றுமை இருக்க கூடாது நான் விரும்புறேன், அதனால இவங்களோட சமுதாயத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன் சொல்ல சொல்லுங்க. நீங்க ஒரு ஒருத்தரும் மகாத்மா கிட்ட சொல்லுங்கன்றாங்க, ஒரு ஒருத்தரும் போய் சொல்லிட்டு வர்றாரு. நான் எந்த விஷயத்த மேடை போட்டு பல இடங்களை பேசிட்டு இருக்கிறனோ அதை சத்தமே இல்லாம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இன்னும் 2 இங்க தான் இருப்பேன், ஹெட்கேவார் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. டாக்டர் ஜெவந்த பிறகு போய் மகாத்மா காந்தி பாக்குறார். அவர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, இதையே நீங்க காங்கிரஸ்ல பண்ணல அப்படிதான் கேட்கிறார். என்ன டாக்டர் ஜி, காங்கிரஸ்ல நாக்பூர் மாகாண தலைவரா இருந்தவர், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிதான் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்ப காங்கிரஸ்ல எதனால இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற விளக்கத்தை காந்திக்கு சொல்றாரு. மகாத்மா காந்தி நீங்க இத தொடருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அன்றில இருந்து மகாத்மா காந்தி இறக்குற வரைக்கும் சங்கத்தினுடைய அதிகமான நிகழ்வுகளை கலந்திருக்கிறார், சுயம் சேவகர் முன்னாடியில பேசி இருக்கிறார்.
அவர் மனசுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு பெரிய அளவுல வரணும், அதுக்குதான் அவர் ஆரம்ப யோசனை பண்ணது. லோக சேவக சங்கம், சங்கத்துல ஜாதிய வெற்றுமை கிடையாது. அதிகமான பேருக்கு பல விஷயம் புரிய மாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ் எப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்குது? சாதாரண விஷயம். எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வு இருக்குமோ அந்த ஏற்றத்தாழ்வு சங்கத்துல கிடையாது. பணத்தால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சங்கத்துல கிடையாது. யாருக்கும் வாழ்க ஒழிக கோஷங்கள்ல ஒரே ஒரு கோஷம் பாரத் மாதா கிஜி, அவ்வளவுதான். அதே போல தனி நபர் துதி பாடுறது கிடையாது ஆர்எஸ்எஸ்ல. நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க ஜி, அப்படி கைத்தட்டுறதுலாம் கிடையாது. தனி நபர் துதியெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. ரொம்ப முக்கியம், ஒரு குடும்பத்துக்கு தான் சங்க பதவிகள் அப்படிலாம் கிடையாது. சங்கத்துல பதவி இல்ல, பொறுப்பு. எங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாநிலம் முழுக்க வேலை செய்யறதுக்கு. அப்ப சங்கத்துல பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் என்ற ஒரு புரிதல் இருக்குது, அதனால பதவி கிடையாது. ஆனாலும் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. அதே போல வாரிசு அடிப்படையில சங்கத்துல எல்லாம் வந்து பொறுப்பு கிடையாது. இந்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கடுத்து இவர் பையன் தான் தலைவர், அதுக்கடுத்து அவர் பேரன் தான் தலைவர், அப்படி எல்லாம் சங்கத்துல கிடையாது. சங்க வேலைகள் யார் செய்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த பொறுப்புகள்ல வருவாங்க. சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும். இதை விட ரொம்ப முக்கியம், ஆர்எஸ்எஸ்ல சுயநலக்காரர்கள் நீங்க யாரையும் பார்க்க முடியாது. யுவான் சுவாங் உலகத்தை முழுமையா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருந்த ஒரு சீன பிரயாணி துறவி, அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த பாரத நாட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்தது. ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன், அவங்க மோர் கொடுத்தாங்க. இல்லாம எனக்கு தண்ணி போதுன்னு சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் மோர் கொடுங்கன்னு சொல்றாங்க, மோர் குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி உக்காந்து வைக்கிறாங்க. எங்கிட்ட எதுவுமே இல்லையே கொடுக்கறதுக்குன்ற, நீங்க இன்னும் கொடுக்க வேண்டாம், நாங்கள் கொடுக்கறது நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட். மெக்காலே, மெக்காலேன்ற கல்வி திட்டத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். இந்த நாட்டுல தெற்குல இருந்து வடக்கு கிழக்கு எல்லா பக்கம் நான் சுத்திட்டேன், இங்க எந்த ஒரு இடத்துலயும் படிப்பறிவு இல்லாதவர் யாரும் கிடையாது, நோயாளின்னு யாரும் இல்ல. அடுத்து சொன்ன வார்த்தை தான், பிச்சைக்காரர்கள் யாருமே கிடையாது அப்படி சொல்றாரு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்தாக்க நம்மளுடைய தன்மைங்கிறது கொடுக்கிறது. ஆனா பாருங்க நிலைமை பாருங்க, தேர்தல் சமயத்துல மக்கள் எதிர்பார்க்க வச்சு எப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்கார நிலைமை காய்கிட்டாங்க. ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்துல சுயநலம் அப்படிங்கிறது கிடையாது யார்கிட்டையும். நான் என்ன கொடுக்க முடியும், நான் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற தன்மை வளருது. அப்போ சமுதாயத்துல என்னெல்லாம் சீர்கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதோ அது எதுவுமே சங்கத்துல கிடையாது. ஆகையினால சங்கம் வளர்ந்துகிட்டு இருக்குது. சங்கம் 99 வருஷம் ஆயிருக்குது. சங்கம் 36 துறைகள்ல வேலை பண்றோம், 39 நாடுகள்ல வேலை பண்றோம். காரணம், சமுதாயத்தின் சீர்கேடுகள் என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் சங்கத்துல கிடையாது. அப்படின்னா இதை எல்லாத்தையும் அமுல்படுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நடத்தி நடைமுறைப்படுத்தி இருக்கணும் இல்லையா? அந்த திட்டம் தான் தினசரி ஷாக்கா, 1 மணி நேர பயிற்சி. ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தினுடைய 1 மணி நேர பயிற்சி மட்டும்தான் இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சித்தாந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. நான் ஹிந்து அப்படி பெருமையா இன்னைக்கு மக்கள் சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தினுடைய தினசரி 1 மணி நேர பயிற்சி. இந்த தேசத்துல பல பேருக்கு ஊழலை ஒழிக்க முடியும் ஒரு நம்பிக்கை வருதுன்னா அதுக்கு காரணம் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தோட தினசரி 1 மணி நேர பயிற்சி தான். சுயம் சேவைக்கு எல்லாருமே நாம உறுதியா நம்பணும். இந்த தேச முன்னேற்றம்ங்கிறது சங்க சாக்காக்கள் மூலமா தான், சங்க சாக்காக்கள் அதிகமுறை அதிகப்படுத்துறதுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய வேலை முறை 100 ஆண்டுகள், அதுதான் நம்மளுடைய இலக்கு. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேரு, என்னுடைய ஒரு வேண்டுகோள், இந்த சமூகம் ஊழலற்ற சமூகமாக வரும் நினைக்கிறீங்க, இந்த சமூகம் ஒரு ஒருங்கிணைந்த முன்னேற்றம் உள்ள சமூகமா வரும்னு நினைக்கிறீங்கன்னா தினசரி 1 மணி நேரம் கொடுங்க, ஆர்எஸ்எஸ் இணைந்து தினசரி பயிற்சி பெறுங்க. சகோதரர்களே, ஆர்எஸ்எஸ் தினசரி பயிற்சியை மட்டும் நடத்தாதோட நம்ம நிக்கல. கடந்த காலங்கள்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க, கொரோனா சமயத்துல மிகப்பெரிய சேவை பணிகள் பண்ணியிருந்தோம், ஊரே முடங்கி கிடந்தது. ஆனா ஆர்எஸ்எஸ் காரங்க வீட்டை விட்டு வெளியில வந்து சமூகத்துக்கு சேவை பண்ணிட்டு இருந்தோம். எக்கச்சக்கமான அளவுல நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல சங்க பொறுப்பாளர்கள் சுயம் சேவகர்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். சமீபத்திய வயநாடு நிலச்சரிவுல வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம சுயம் சேவகர் 2 பேர் இறந்து போனாங்க, யாரும் தளர்ந்து போகல. அதனால
எப்பெல்லாம் சமுதாயத்திற்கு ஒரு பேரிடர் வந்ததோ அப்பெல்லாம் சங்கம் மொத ஆளா போய் நின்றுது. ஏன்னா சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக தான் சங்கம். வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோவில்ல ஈஸ்வரன் கிடையாது முன்னாடி. வேலூர் பத்தி ஒரு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, கோட்டை இருக்குது மன்னன் கிடையாது. இங்க காவல்துறை இருக்குது ஆனா அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஏன்னா அங்க காவல்துறை பயிற்சி பள்ளி, அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கோவில் இருக்கு சிலை இல்ல சாமி இல்ல அப்படி சொல்லுவாங்க. 1981 அந்த பகுதியில சங்க பொறுப்பாளர்களா இருந்த நபர்களா சேர்ந்து முடிவு பண்ணி மிகப்பெரிய மக்கள் எழுச்சி ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளார ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டை பண்றாங்க. அயோத்தியில ராமர் கோயில் நம்ம கட்டணும்ன்ற ஒரு முடிவு அயோத்தி மக்களுக்கு வந்ததுக்கு காரணமே தமிழ்நாட்டில் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் பிரதிஷ்டை தான் சொல்லி இப்ப வரைக்கும் அயோத்தியில சொல்லுவாங்க. அப்படி மிகப்பெரிய ஒரு ஹிந்து எழுச்சிய தமிழ்நாட்டில் சங்கம் ஏற்படுத்தி இருக்கிறோம். 2007 ராமசேது பாலத்தை உடச்சே தீர்வோம் அப்படி மிகப்பெரிய லெவல்ல மத்திய அரசு மாநில அரசு களத்துல இறங்கினாங்க அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லயும் அத்தனை இந்துக்களையும் ஒருங்கிணைச்சு தினசரி ஒரு மாவட்டமா அங்க போய் இருந்து பூஜை பண்ணி அந்த ஒரு பெரிய ஒரு சக்தி ஏற்படுத்தணும், மக்களோட ஒருங்கிணைந்த சக்திக்கு ஒரு வெற்றி கிடைச்சு அதை இடிக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்தது. இப்படி பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஹிந்து ஒருங்கிணைப்பு அப்படி சொன்னா அது நடந்தது சங்கத்தினால. இது சங்கத்தினுடைய 100வது வருடம். இந்த 100வது வருடத்துல சங்கம் ஒரு 5 விதத்துல சமுதாய மாற்றம் வரும்னு விரும்புறோம். சமுதாய மாற்றம் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்க நம்ம கிட்டே இருந்து நம்ம குடும்பத்தில இருந்து 5 விதமான மாற்றங்கள்ல நம்ம குடும்பத்துக்குள்ளார நம்ம குடும்பம்ங்கிறது ஹிந்து குடும்பமா இருக்குதா நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. கோவிலுக்கு போறத சந்தோஷமா நினைக்கிறோமா, வாரத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போறோமா, குலதெய்வ கோவிலுக்கு போறோமா, குடும்பத்துல ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுறோமா, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை குடும்பத்துக்குள்ளார பழக்கிறது, பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது. அதிகமான இந்த வார்த்தையை பேசின அதிகமான குடும்பங்கள்ல ஒரு சண்டை வந்துருது. பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறதுன்னா அந்த குழந்தைகளுக்கு புரியல, ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தம்பதிகளுக்கு பெரியவர்களை மதிப்பதுன்னா அர்த்தம் என்னன்னு புரியல. அப்ப ஹிந்துத்துவ சூழல் இருக்கக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்குவது, இது ஒண்ணு. ரெண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. நம்ம சுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அதை அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு இல்லை. ஒரு பழைய சினிமா பாட்டு, ஒரு உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. சங்கம் சொல்றது அப்படி இல்லை, நாம பிறந்தது இதெல்லாம் பாதுகாப்பதற்காக. அப்ப நதிகளை பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவது எப்படி? அதிகமான வீடுகள்ல பாருங்க, குழந்தைகள் பிரஷ் பண்ண பேஸ்ட் எடுத்து வச்சு கொடுத்ததுமே பேஸ்ட் எடுத்துட்டு போனது பைப்பை தண்ணி திறந்து விட்டுருவாங்க. நான் எங்கே நடக்காததெல்லாம் சொல்லலை, பல இடங்கள்ல பாக்குறதா சொல்றேன். அப்ப குழந்தைங்களுக்கு ஒரு மக்கு ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து கொடுத்து பழு துளக்கிறது எப்படின்னு பயிற்சி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்குது? அப்ப தண்ணீர் சிக்கனம் ஆரம்பிக்க வேண்டிய நம்மளுடைய வீட்டுல இருக்குது. மின்சார சிக்கனம் ஆரம்பிக்க வேண்டிய நம்மளுடைய வீட்டுல. பாலித்தீன், ஒன் யூஸ் பாலித்தீன் உபயோகத்தை குறைக்கிறது, ஒரு கட்டத்துல உபயோகப்படுத்தாம இருக்கிறது. இப்படி சுற்றுச்சூழலை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நாம என்னெல்லாம் பண்ண முடியும்? குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு மரம் வைக்க முடியுமா? இப்ப ரெண்டாவது விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மூணாவது சுதேசி வாழ்க்கை முறை. சுதேசினா பல பேருக்கு ஒரு விஷயம் புரியும், நம்ம நாட்டில் தயாரான பொருட்கள் பயன்படுத்துறது. பொருட்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய வீட்டிலேயே நம்மளுடைய சொந்த கலாச்சார வாழ்க்கை எப்படி வாழ்கிறோமா? 1947 August 15 நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு, ஆனா நம்ம நாட்டுக்குன்னு உண்டான உயரிய பண்பாட்டோட நம்ம நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிறந்த நாளுக்கு பல பேர் வீட்லயும் சகஜமா இருக்கிறது கேக் வெட்டுறது. நம்முடைய கலாச்சாரம் எது? பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறது? அதே போல தாய்மொழி பேசுறத ஒரு பெருமையா நினைச்சிட்டு இருந்த காலம் போய் ஆங்கிலம் பேசுறத மட்டும் பெருமையா நினைக்கிறோம். நான் ஆங்கிலம் பேசக்கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்லல, நம்ம நாட்டில இருக்க அத்தனை மொழிகளுமே படிக்கணும். பாரத தேசத்தினுடைய அத்தனை மொழிகளுமே நமக்கு தாய்மொழிகள். ஆனா எல்லார் மனசில் இருக்கிறது ஆங்கிலத்தை தான் பெருசா புடிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல சுதேசி சிந்தனை எங்க இருக்குது? நம்மளுடைய சொந்த அப்படிங்கிறது எங்க இருக்குது?
இந்த பழக்கத்தை நம்ம வீடுகளில் ஏற்படுத்துறது. நம்மளுடைய சொந்த உடை, வேஷ்டி சட்டை, பெண்கள் சேலை, அடிக்கடி நம்மளுடைய சொந்த கலாச்சார உடை இது அப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியுமா? நம்மளால இப்படி நம்முடைய சொந்த அப்படின்னு எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது சுதேசி வாழ்க்கை முறை. நாலாவது, சமுதாய நல்லிணக்கம். ஜாதிய வேற்றுமை பார்க்காம இருக்க முடியுமா? பல பேர் பார்க்கறதில்ல. சமூகத்தில் உள்ள எல்லாரையும் இந்த மாதிரி ஆக்க முடியுமா? நம்ம பணிபுரிய பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நண்பர்கள்ட்ட, அக்கம் பக்கத்து வீடுகள்கிட்ட, ரொம்ப குறிப்பா துப்புரவு தொழிலாளர்கள்ட்ட இப்படிலாம் ஜாதிய வேற்றுமை பார்க்காம பழக முடியுமா நம்மளால? அப்படி பழக ஆரம்பிக்கிறோம்னா சமுதாய நல்லிணக்கத்திற்கான ஒரு படியை நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். அஞ்சாவது, நம்மளுடைய சமூக கடமைகள். ஒரு குடிமகனுடைய கடமைகள், குடிமகன் கடமை கட்டாயமா எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்ப போய் ஓட்டு போடணும். ரொம்ப அடிப்படையான விஷயம். ரெண்டாவது, பொதுவா இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கிறது. அதிகமான நபர்கள் வண்டி எடுத்தாச்சுனாக்க ஹெல்மெட் போடவே மறந்துடுவாங்க. ஹெல்மெட் போடுறது போலீஸ்க்காக அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பல பேர் பைக்கில் போகும்போது அது அவங்களுக்கு பைக் மாதிரி இங்கே கற்பனை வராது, ஆட்டோவாக நினச்சிக்குவாங்க. அப்போது குறைந்தபட்சம் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கக்கூடிய பழக்கத்தை நாமும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் கடைபிடிக்க வைக்கலாமா? குடிமகனின் கடமைகள். நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய அவங்களோட வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிக்க வைக்கணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துற அஞ்சு விஷயங்கள்லையும் முதல் விஷயம், நம்மளுடைய குடும்பம் இந்து குடும்பமாக இருப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்யலாம்? ரெண்டாவது, சுற்றுச்சூழலை பாதுகாக்க பராமரிக்க நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்? மூணாவது, சுதேசி வாழ்க்கை முறை நாம் வாழ்வதற்கான கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். நாலாவது, சமுதாய நல்லிணக்கத்திற்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அஞ்சாவது, ஒரு குடிமகனின் கடமையாக நான் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்? இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது சமூக மாற்றம் அப்படிங்கிறது இந்த இடத்துலதான் ஆரம்பிக்கும். சமூக மாற்றம்னா எங்க ஒரு இடத்துல காஷ்மீர்ல இல்ல டெல்லியில அப்படி வந்துட்டு இருக்க அர்த்தம் இல்ல. நம்ம கிட்ட, நம்ம குடும்பத்துல, நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த சங்க நூற்றாண்டு அப்படிங்கிறது சமூக மாற்றத்திற்கான நூற்றாண்டு. ஏன்னா ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்து சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும், இந்துக்களுக்கு நான் ஒரு ஹிந்து என்பதை புரிய வைக்க வேண்டும், இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தி இந்துக்களை பலப்படுத்தி அதன் மூலமாக இந்த தேசம் தலைநிமிர வேண்டும் அப்படின்னா அந்த மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? ஒரு ஒரு தனி மனிதர்கிட்டே நாம் ஆரம்பிக்கணும். அதனாலதான் சங்கத்துல முடிவு பண்ணிருக்கிறோம் மேற்கண்ட ஐந்து விஷயங்களையும் ஒரு ஒரு தனிநபர்களுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். குடும்பத்துல நம்ம இந்த விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், மேற்கண்ட ஐந்து விஷயங்களையும் நம்முடைய குடும்பத்துல கடைபிடிப்பதற்கு நாம் ஏதேனும் ஒரு சிறிய முயற்சி செய்ய வேண்டும். ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கத்தினுடைய சுயம் சேவகர்கள், கணவேஷ் அணிந்திருக்கிற அத்தனை சுயம் சேவகர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், இந்த சங்க நூற்றாண்டுல சங்கம் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைய வேண்டும். அனைத்து பகுதிகளுக்கும் சங்கத்தினுடைய சாக்கா அல்லது மிலன் சென்றடைவதற்கு நாம் இன்னும் அதிகமான நேரம் கொடுக்க வேண்டும். இந்த சங்க நூற்றாண்டிலே என்னுடைய வேலை எப்படி இருந்தது அப்படிங்கறத நமக்குள்ளார நம்ம கேட்டு அதிகமான நேரம் கொடுத்து சங்க வேலை செய்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். 7 மணிக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். இந்த செய்தியும் நான் நிறைவு பண்ணிடுறேன். நமக்கு ஒவ்வொரு வருடமும் பதசஞ்சல அணிவகுப்பு நடத்துவதற்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கடந்த வருடமும் இந்த வருடமும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் அதை நீக்கி இருக்கிறாங்க. ஆகையினால நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீதிமன்றங்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சிகள், நன்றிகளை தெரிவித்து நமக்கெல்லாம் ஒத்துழைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு இடையூறுகள் இல்லாமல் இந்த அணிவகுப்பு பொது நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உதவி பண்ண காவல்துறைக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். பாரத் மாதா கி ஜெய்.